வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன், நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கருத்து கேட்டு போட்டதுலேயே அதோடைய கருத்தெல்லாம் பிரதிபலிச்சிருச்சு. யாரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அநேகமாக கடலில் என்பது இன்றைக்கு கடல்சார் மையம் பல்வேறு நிலைகளில் அவர்கள் அனுமதியை பெற வேண்டும். அதுக்கு முறையான அனுமதி கிடைப்பது என்பது ஒரு நடக்காத காரியம்தான். இருந்தாலும் இந்த முன்னெடுப்பை அவர்கள் எடுத்திருக்கக்கூடாது, அது யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. கருத்து கேட்பதிலே சீமான் போன்றவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு கருத்து கேட்பதில் அதை யாரும் ஒத்துக்கொள்ளாத நிலையில அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மாலை 7 மணிக்குள்ள பதில் அளிக்கணும் சொல்லியிருந்தார் அவைத்தலைவர். பதில் அளிப்பாரா, எதிர்பார்க்கலாமா? அது வந்து தேர்தல் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொண்டு சொல்லிய கருத்துக்கு பதில் அளிப்பது சரியா இருக்காது. நாங்கள் எங்கள் கடமை படிவம் அனுப்ப சொல்லிய அந்த பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். மேற்கொண்டு கருத்தை நாங்கள் சொல்வது இந்த நேரம் சரியா இருக்காது. செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துக்கு நல்லா கூவுறாரு, நல்லா கூவுறாரு, கூவுறாரு, கூவுறாரு. அவர் இங்க இருக்கும்போது எப்படி கூவுனாருன்னு அவர் கொஞ்சம் போட்டு காமிங்க. அவர் எப்படி பேசினாருன்றது அடையாளம் கொடுத்தது அது இல்ல இல்ல அடையாளம் கொடுத்து அவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அவருக்கு அடையாளம் கொடுத்தது அம்மா. அப்படி அம்மா அடையாளம் கொடுக்கும்போது அவர் எப்படி பேசினாரு? அன்றைக்கு அந்த குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். அம்மா கூட முகம் சொல்லிட்டாங்க. அப்படி பேசினவர் இன்னைக்கு இப்படி பேசுறாரு. நாளைக்கு இங்கே ஆட்சி மாறினோன்னு இங்கிட்டு வந்துட்டு நான் இருக்கிற சூழ்நிலை பேசினேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் பேச்செல்லாம் ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அவர் நேரத்துக்கு நேரம் நேரம் மாறுற பச்சோந்தி. அவரை பற்றி எல்லாம் பேசுவார். கொள்கைவாதிகளை பற்றி கேளுங்க. கொள்கைவாதியை பற்றி கேட்டீங்கன்னா சரி, அது கொள்கை இல்லாதவர். அவர் என்னைக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் இதே ஸ்டாலின் அவரை பற்றி பேசாத பேச்சு இல்லை, கனிமொழி பேசாத பேச்சு இல்லை, அதே கருவூர் இல்லை. இன்னைக்கு அவர்களுக்கு புகழ் பாடிங்கன்னா அவரை இவர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் அவரை தூக்கி வச்சு என்ன எல்லாம் சம்திங் தான், எல்லாம் சம்திங் தான். ஆ சொல்லுங்க, வேற என்ன ஒண்ணு இல்லையே. என்னங்க இது நாடாளுமன்றம் வர்ற அப்ப இடைத்தேர்தல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி எப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து மக்களுக்கான திட்டங்களை இந்த அரசு பயந்து கொண்டு செய்ய போகுது. எப்படி மருங்காபுரியும் அந்த மதுரை கிழக்கும் எப்படி ஒரு மாற்றத்தை ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியை கொடுத்ததோ அதிமுக, அதே ஒரு மாற்றத்தை எடப்பாடியார் கொடுக்க போகிறார். இப்போ இந்த இடைத்தேர்தலில் முடிவு மக்கள் இன்றைக்கு எடப்பாடியார் பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் திமுக வாய் வருஷம் பேசி பொய்யா பேசி மக்களை ஏமாற்றி 1000 ரூபா தரேன், அதை தர்றேன், இதை தர்றேன், கேஸ் மானியம் தரேன், பெட்ரோல் டீசல் குறைக்கிறேன், விலைவாசியை குறைப்பேன், வீட்டு வரி ஏற்ற மாட்டேன், மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுருக்க இந்த அரசுக்கு சரியான பாடத்தை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், அப்புறமேல் தான் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.